ஹாய், ஹலோ, வெல்கம் டு தனுஷ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்லிக் பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே வந்து சப்பாத்தி மாவு வந்து பிசைஞ்சு ஒரு அரை மணி ஊற வச்சு வச்சுருந்தேன். ஸோ அதை எடுத்து நம்ம உருட்டுற போகிறேன். ஸோ நல்லா மெலிசை தேய்ச்சிக்கோங்க. நம்ம நார்மல் கோதுமை மாவில் எப்போதும் சப்பாத்தி பிசைகிற மாதிரி பிசைஞ்சு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கோங்க. ஊர்னா கொஞ்சம் சஃபா மாவு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ வந்து இது மேலே வந்து கொஞ்சோண்டு நெய் அப்ளை பண்ணிக்கலாம். சும்மா ஒரு ஹாஃப் டீஸ்பூன், ரெண்டு மூணு சொட்டு இருந்தால் போதும். அப்ளை பண்ணிக்கோங்க. இது மேலே கொஞ்சோண்டு சில்லி பவுடர், இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்படி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. ஸோ இது மேலே வந்து பூண்டு போட்டுக்கிறேன், பொடியாக கட் பண்ண பூண்டு. நான் சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணி நான் நைஸாக வச்சுருக்கேன். நீ கத்தியில் அரைஞ்சி முடிஞ்சாலும் கத்தியில் நல்லா அரைஞ்சிக்கோங்க. ஸோ இது மேலே கொஞ்சோண்டு ஓமம் போட்டுக்கலாம். இப்போ இது மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, அதுவும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதை மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ லாச்சா பரோட்டா கண்டிப்பாக எப்போதும் பண்ணுவோம்ல அந்த டைப்பில். ஸோ இதை வந்து நல்லா நம்ம லாச்சா பரோட்டா எப்படி ஃபோல்ட் பண்ணோமோ அதே மாதிரி இதை எப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து திருப்பி நம்ம மாவு அப்ளை பண்ணி திருப்பி தேய்ச்சிடலாம். ஸோ தேய்ச்சி வரைக்கும் போதும். அதை அப்படியே தோசைக்கல்லில் போட்டுடலாம். ஸோ தோசைக்கல்லில் போட்டாச்சு. ரெண்டு பக்கம் நல்லா டோஸ்ட் ஆகணும், நல்லா ப்ரௌன் ஆகட்டும். ஸோ வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமும் லேசாக. ரெண்டு பக்கம் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா லேயரெல்லாம் பிரிஞ்சு வருது. கார்லிக் பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.